சமந்தாவுக்கு ஏன் அப்படி தெரியல? கிளாமர் பற்றி யோசனை எடுக்கும் பிரபல நடிகை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல பிரபலங்களை பற்றி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியவர் ரெட்டி. இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் அதன் மூலம் இவருக்கு கிடைக்காத பிரபலம் நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் ஆகியோரை பற்றி பேசி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்தார். இப்பொழுது நடிகை சமந்தாவை பற்றி பேசி அவரை வம்புக்கு இழுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை சமந்தா. கையில் ஏகப்பட்ட படங்களை கையில் வைத்து சுற்றி வருகிறார் நம்ம சமந்தா. இந்த நிலையில் தெலுங்கில் பல அரசியல் பிரபலங்கள் மீது பாலியல் புகார்களை அள்ளி வீசிய நடிகை ஸ்ரீரெட்டி இவரையும் விடவில்லை. தெலுங்கு நடிகையான இவர் தமிழ் பிரபலங்கள் மீதும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். மேலும் விஷால் மீதும் புகார் கூறினார், தன்னை மிரட்டுவதாகவும் கூறினார். இந்த நிலையில் லாமர்னா என்ன என பெரிய விளக்கத்தையே முன்வைத்துள்ளார். மார்பக அளவுகளை வைத்து சில பேர் எடை போடுகிறார்கள் என கூறியுள்ளார். மேலும் சமந்தா எந்த அளவுக்கு இறக்கி காட்டினாலும் அது லாமராக தெரிவதில்லை. இதையே நான் காட்டினால் லாமராக பார்க்கிறார்கள், அதற்கு சைஸ் தான் காரணமா என கேள்வி எழுப்பியுள்ளார். லாமர் பற்றி பேசுவதற்கு நடிகை சமந்தாவை உதாரணமாக கூறியிருப்பது அவரது தரப்பில் இருந்து என்ன செய்தி வரும் என பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படி சொல்வது சினிமாவில் வாய்ப்புக்காக என்பதை தாண்டி இவ்வாறு பேசியதால் ஊடகங்கள் பேட்டி எடுப்பதன் மூலமும் ரெட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகியுள்ளார். இதையே பகடைக்காயாய் வைத்து நிறைய பணமும் சம்பாதித்து விட்டார். சமீபத்தில் திடீரென தலை நிறைய முடியுடன் நெற்றியில் குங்குமம் என்ன அசத்தலாய் உள்ள ஒரு இளைஞருடன் தூயர் பாடியிருந்தார். நறுமுகையே நறுமுகையே பாடலுக்கு கண்களை மூடி திறந்து சிம செக்ஸியாக ரியாக்ஷன் கொடுத்துள்ளார் ரெட்டி. அந்த வீடியோவை தனது பேஸ்புக் பக்கத்திலும் வெளியிட்டிருந்தார் ரெட்டி. அதனை பார்த்த நெட்டிசன்கள் இது எதில் போய் முடிய போகிறதோ என்று கமெண்ட் பதிவிட்டனர். ஆனாலும் அந்த வீடியோவில் ரெட்டியை விட அந்த இளைஞர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் செய்திருந்தார். தற்போது ரெட்டியின் டைரி பட இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் ஸ்ரீரெட்டி. பேஸ்புக்கில் ஆக்டிவாக உள்ள ஸ்ரீரெட்டி எப்போதும் செக்ஸ் குறித்து பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். அதை விட்டால் தனது அங்கங்கள் பற்றி புகழ்வதும் தனது கவர்ச்சியான போட்டோக்களை ஷேர் செய்வதுமாக உள்ளார். மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.